வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி ரமணன். அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய நீல்விழி, அத்தியாயம் 12. ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் எழுதுகோள் கொண்டு ஓலையொன்றை அவசரமாக தீட்டத் தொடங்கிய போது விளக்கை தூண்டிவிட்டான். அவன் விளக்கை மட்டும் தூண்டிவிடவில்லை, தனது அறிவையும் தூண்டிவிட்டான் என்பது அந்த விளக்கொலியில் பளிச்சிட்டு அவன் முகத்திலிருந்து மிக நன்றாக தெரிந்தது. முதலில் விடுவிடுவென்று எழுத்தாளியை ஓலையில் ஓடவிட்ட ஜடிலன் சிறிது நேரத்துக்கு பிறகு ஓரளவு நிதானத்துடனேயே ஓலையில் எழுத்துக்களை பொறித்தான். சில இடங்களில் வரிக்கு வரி அவன் தாமதித்தும் சிந்தித்தும் கூட எழுதினான். அப்படி ஓலையை எழுதி முடித்ததும் ஒரு முறைக்கு இருமுறையாக தெளிவாக பொறுமையாக படிக்கவும் செய்தான். ஓலையை படித்த பிறகு பரிபூர்ண திருப்தியடைந்ததற்கு அறிகுறியாக தனது தலையையும் சிறிது அசைத்துவிட்டு விளக்கையும் பழையபடி இழுத்துவிட்டு அந்த ஓலையை நன்றாக சுற்றி எடுத்துக்கொண்டு இடையில் சோழர்குல வாளை மட்டும் அணிந்து கொண்டு அறையிலிருந்து புறப்பட்டு வெளியே வந்தான். பிறகு சர்வசாதாரணமாக மாளிகை வாயிலை அடைந்து உட்கோட்டையின் பிரதான வாயிலை நோக்கி நடக்கவும் செய்தான். மாளிகையிலிருந்து பிரதான வாயிலை அடையும் முன்பு இடையிடையே இருந்த காவலர்களை எச்சரித்தும் காவலர் விடுதிகளை நோக்கி சென்று அந்த இடங்களை சோதித்து கொண்டும் வாயிலை அடைந்து அங்கு நின்று காவல்காரர்களையும் கம்பீரமாக பார்த்து ஜாக்கிரதை என்று கூறிவிட்டும் உட்கோட்டை பகுதியிலிருந்து வெளியே சென்று விட்டான். அவன் அந்த சிறுநகரத்துக்கு வந்ததிலிருந்து நிகழ்ந்த சம்பவங்களும் அவனுக்கு சோழர்குல வாள் அளிக்கப்பட்டதும் உட்கோட்டை வீரர்களுக்கு தெரிந்திருந்ததால் அவனுடைய எச்சரிக்கைக்கும் உத்தரவுக்கும் அவர்கள் பணிந்தே நடந்து கொண்டார்கள். முதல் நாள் அவனை தடுத்த உட்கோட்டை பிரதான வாயில் காவலர்கள் கூட அன்று அவன் வாயிலுக்கு வந்ததும் தலை வணங்கினார்கள். வாட்களை தாழ்த்தி கூட மரியாதை செய்தார்கள். ஜாக்கிரதை என்று அவர்களையும் எச்சரித்தான். உத்தரவு பிரபு என்று பதிலுத்தரவும் அவர்கள் தந்தார்கள். இப்படி காவலர்களை எச்சரித்துக் கொண்டு நகர சோதனைக்கு செல்லும் ஒரு அரசனை போல உட்கோட்டையை விட்டு வெளியே வந்த ஜடிலன் அங்கிருந்த வீதிகளை மெல்ல கடந்தான். அப்பொழுது நள்ளிரவு நெருங்கிக் கொண்டிருந்ததால் வீதிகளின் விடுதிகளில் விளக்குகள் எதுவும் பளிச்சிடவில்லை. திண்ணைகளில் படுத்திருந்த பல பேர் உறங்கவும் தொடங்கிவிட்டிருந்த சமயம் அது. ஏதோ ஓரிரு வீதிகளில் மட்டும் பேச்சு அரவம் கேட்டு கொண்டிருந்தது. இரவு ஏறியதால் வீதி வளம் வரப்புறப்பட்ட காவலர் இருவரின் எச்சரிப்பு கோஷம் மட்டும் எங்கிருந்தோ பெரிதாக வந்து கொண்டிருந்தது. அத்துடன் சேர்த்து ஒலித்தது பெரிதாக கடை வீதியின் வியாபார சத்தம் மட்டும். அந்த ஊர் கடை வீதி எளிதில் உறங்காது என்பதை புரிந்து கொண்ட காரணத்தாலோ என்னவோ ஜடிலன் அந்த கடை வீதியை நோக்கி நடக்க முற்பட்டான். கடை வீதிக்கு வந்ததும் நள்ளிரவு மோகினி போலிருந்த அந்த கடை வீதியை பார்த்து பல வினாடிகள் அதிசயித்து நின்றான். முதல் நாள் பார்த்த கடை வீதி அப்படியேதான் இருந்தது. என்றாலும் அந்த நள்ளிரவு வியாபாரத்தில் சிறிது வித்தியாசம் இருக்கத்தான் செய்தது. முதல் நாள் இரவு சற்றே புகுந்த பின்னர் அவன் பார்த்த கடை வீதியில் இளமங்கையரே பெரும்பாலும் பொருட்களை வாங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த நள்ளிரவில் வர்த்தகம் பெரும்பாலும் ஆண் மக்களுடையதாக இருந்தது. அந்த ஆண் மக்களுடன் வெளியூர்களிலிருந்து வந்து வழிக்கு தங்கியிருந்த சில பெண்களும் வியாபாரத்தில் கலந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் மிக குறைவாகவே இருந்தார்கள். சில பிரயாண வண்டிகளையும் சில ரதங்களையும் பார்த்த ஜடிலன் வழிப்போக்கர் தங்குவதற்கும் வியாபாரம் செய்வதற்கும் அது தகுந்த இடம் என்பதையும் தஞ்சைக்கு அருகில் இருக்கும் காரணத்தால் அதன் வியாபாரம் சற்று அதிகம் என்பதையும் புரிந்து கொண்டான். கடைகளை பார்த்த வண்ணமே நடந்து கொண்டிருந்தான் ஜடிலன். பொதுவாக அவன் வேடிக்கை பார்ப்பது போல நடந்தாலும் அவன் ஏதோ ஒன்றை முக்கியமாக எதிர்பார்ப்பது போலே இருந்தது அவன் முகத்தில் விரிந்த அந்த கேள்விக்குறி. இப்படி எதையோ எதிர்பார்த்து நடந்து சென்ற ஜடிலன் அங்கிருந்த கடைகளில் பெரிய கடை ஒன்றுக்கு சென்று வியாபாரியிடம் பேசத் தொடங்கினான். ஐயா, பின்னாவிடத்தின் கடை விதிகள் இதுதான் பெரிய கடையாக தோன்றுகிறது என்றான். வியாபாரியும் ஜடிலனை சற்று ஏற இறங்க பார்த்துவிட்டு, ஆம், இதுதான் பெரிய கடை, அதனால் இதற்கு பெரிய கடை என்றே பெயரும் ஏற்பட்டு விட்டது. இந்த கடையில் பெரும்பாலும் முத்து பழம் தானே பார்க்கிறேன். ஆம், பெரும்பாலும் அதுதான். உங்களுக்கு என்ன தேவையோ? மூலிகைகள் எங்கு கிடைக்கும்? அவையும் இங்கு கிடைக்கும், தனிப்பட உள்ளே வைத்திருக்கிறோம். தங்களுக்கு எந்த மூலிகை தேவை? கருட சஞ்சீவி இருக்கிறதா? கிழங்கா? இல்லை, அந்த கிழங்கிலிருந்து ஓடும் வேர். இருக்கிறது. எவ்வளவு தேவை? வேரை சுற்றினால் தேங்காய் பிரமாணம் இருக்க வேண்டும். வாங்கி கொள்ளலாம், விலை அதிகமாகுமே. பாதகமில்லை, தாருங்கள். இந்த பதிலை கேட்டதும் கடைக்காரன் எழுந்து உள்ளே சென்று
கிட்டத்தட்ட வெட்டி வேர் போலிருக்கும் கருட சஞ்சீவியின் வேரில் ஒரு பந்து சுருட்டி எடுத்து கொண்டு வந்தான். அதை வாங்கி பரிசோதித்த ஜடிலன், இதை அடைக்க ஏதாவது மரக்குழல் இருக்கிறதா என்று வினவினான். அதையும் உள்ளிருந்து கடைக்காரன் எடுத்து வந்ததும் மூளைக்குண்டான பணத்தை கொடுத்து விட்டு அந்த கடையிலிருந்து சென்ற ஜடிலன் கடைவீதியின் கோடியிலிருந்த ஒரு மூளை வெட்டின் தாழ்வார இருளில் வந்து நின்று தன் மடியிலிருந்த ஓலையை எடுத்து அதை அந்த கருட சஞ்சீவியின் வேர்களில் சுற்றி மறைத்தான். பிறகு அந்த பந்தை சுருட்டி நீட்டி குழலில் அடைத்து அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் கடைவீதியின் கோடியில் வண்டிகள் விடப்பட்டிருந்த இடத்திற்கு வந்தான். யாரையா இங்கு ஏதாவது பொதிமாட்டு வண்டி முதலிக்க போகிறதா? அந்த வண்டி கூட்டத்தின் நடுவில் இருந்த வண்டியிலிருந்து ஒருவன் எழுந்து நடந்து வந்தான். நான் முதலிக்க போகிறேன் ஐயா. எப்போது போகிறீர்கள்? இன்னும் ஒரு ஜாமத்தில் கிளம்புவேன். சரக்கு கட்டியாகிவிட்டது, பொதிகளை ஏற்ற வேண்டியதுதான் பாக்கி. மதுரையில் ஒரு மூலிகையை சேர்ப்பிக்க வேண்டும். என்ன மூலிகை? இதோ பார், கருட சஞ்சீவி வேர் என்று கூறிய ஜடிலன் குழலை திறந்து காட்டினான். சரி, யாரிடம் சேர்ப்பிக்க வேண்டும்? மதுரையில் பெரிய கடை கூலவாணியின் அவர்களை தெரியுமா? அவரை தெரியாதவர்கள் உண்டா தம்பி? தென்னாட்டில் எல்லோருக்குமே அவரை தெரியுமே. சரி, உனக்கு எப்படி அவரை தெரியும்? எனக்கு அவர் உறவினர். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. என் உயிரை விட மூலிகையை ஜாக்கிரதையாக பாதுகாத்து சேர்ப்பிக்கிறேன் என்று உறுதி கூறி குழலை வாங்கி கொண்டான் வண்டிக்காரன். உங்கள் பெயர் என்ன? சொக்கநாதன். கவலைப்பட வேண்டாம் தம்பி, 20 ஆண்டுகளாக இந்த புதிமாற்று வியாபாரம் தான் செய்து வருகிறேன். இத்தனை நாளும் என் வண்டிகள் மதுரைக்கும் தஞ்சைக்கும் ஓடிக்கொண்டிருந்தன. இப்பொழுது இந்த ஊருக்கும் மதுரைக்கும் ஓடுகின்றன. பெரிய கூடை குலவணையர் வியாபாரத்தில் 1/4 என் வண்டிகள் மூலம்தான் நடக்கிறது. நீ எந்த ஊர் தம்பி? நானும் மதுரைதான். நமது ஊருக்காரன் தானா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆமாம் ஐயா. சரி, இங்கு எங்கு வந்தாய்? இங்கு 2 பேரை பார்க்க வந்தேன். சரி, திரும்பி போகிறதென்றால் சொல், என் வண்டியிலேயே போய்விடலாம். சரி, நீங்கள் எப்பொழுது திரும்புவீர்கள்? இன்றிலிருந்து 4வது நாள். மகிழ்ச்சி, அப்பொழுது தங்களை சந்திக்கிறேன் என்று கூறிய ஜடிலன் அவனிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு மறுபடியும் உட்கோட்டைக்கு திரும்பினான். கோட்டைக்குள் நுழைந்ததும் நேராக மாளிகைக்குள் செல்லாமல் மாளிகையின் பின்புறம் இருந்த குதிரை கொட்டடிக்கு சென்று நீலா என்று அழைத்தான். இருளடர்ந்த கொட்டடியின் ஒரு மூலையிலிருந்து ஒரு கனைப்பு கேட்டது பதிலுக்கு. அந்த கனைப்பை அடையாளமாக வைத்து கொண்டு அந்த இடத்திற்கு சென்ற ஜடிலன் நீலனது கழுத்தை இறுக கட்டி கொண்டான். நீலனும் அவன் தோல் மீதும் கழுத்திலும் கன்னத்திலும் உராய்ந்து கனைத்தது. சில சமயங்களில் நாய் போல நாக்கால் அவன் முதுகு நுனியை நக்கவும் செய்தது. சுமார் 1/2 மணி நேரம் நீலனுடன் கழித்த ஜடிலன், நீலா, நாளை காலையில் நாம் வெளியே செல்வோம், அதுவரை பொறுத்திரு என்று கூறிவிட்டு அதனிடமிருந்து பிரியாவிடை பெற்று மாளிகையின் அறைக்கு வந்து பஞ்சனையில் மல்லாந்து விழுந்தான். விழுந்தவன் மோட்டு வலையை நீண்ட நேரம் பார்த்து கொண்டே இருந்தான். பெரிய ஒரு காரியத்தை செய்து முடித்ததற்கு அறிகுறியான சாந்தி அவன் முகத்தில் இருந்தது. சொக்கநாதா, தேவி மீனாட்சி என்று உச்சரித்து கொண்டே கண்களை மூடி ஆனந்த நித்திரையில் ஆழ்ந்தான். மறுநாள் காலை பொழுது நன்றாக புலர்ந்து எழுந்த பின்புதான் இரவில் தனது மேலங்கியையோ இடைவாளையோ கலற்றாமல் அப்படியே படுக்கையில் படித்து கொண்டு விட்டது அவனுக்கு புரிந்தது. அதற்கு காரணம் மனதில் ஏற்பட்ட திருப்திதான் என்பதையும் உணர்ந்து கொள்ள செய்தான் அவன். திருப்தி சில விஷயங்களில் மறதியை அளிக்கிறது என்று சொல்லி நகைத்து கொண்டே ஜடிலன் தனது ஆடைகளை களைந்து சோழர் வாளை பயபக்தியுடன் அந்த அரை கோடியிலிருந்த ஆசனத்தில் தனது சொந்த வாளுடன் சார்த்தி விட்டு காலை கடன்களை முடிக்கச் சென்றான். காலை கடன்களை முடித்து நீராடி புத்துடை புனிந்து இடுப்பு கச்சையில் இருவாள்களையும் கட்டி கொண்ட ஜடிலன் மாளிகைக்குள்ளிருந்த சிவலிங்கத்திடம் சென்று தனது தலையால் ஆவுடைய அறை தொட்டு விபூதியையும் லேசாக நெற்றியின் நடுவில் பொட்டாக இட்டு கொண்டான். அவனுடன் சிவலிங்கத்தை சற்று எட்ட இருந்து வணங்கிய நீல்விழியும் கரவந்தபுரம் மாறன்காரியும் இளநகை புரிந்தார்கள். மாறன்காரி வாய்விட்டு கேட்கவும் செய்தார். வைணவன் சிவபக்தனாக மாறிவிட்டார் போல இருக்கிறது. ஆம், நல்ல வைணவர்கள் விபூதியை தொடமாட்டார்கள். தங்களை பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது என்று கூறிய ஜடிலன் அவர் நெற்றியில் இருந்த தீர்க்கமான ஸ்ரீசூர்ணத்தின் மீது கண்களை நாட்டினான். மறந்தும் புறந்தொழாம் மாந்தர் வைணவர் என்று சுட்டிக்காட்டிய மாறன்காரி நீல்வெளியின் காதுகளுக்கு மட்டும் கேட்கும்படியாக, இவன் இப்பொழுது எந்த வேடம் வேண்டுமானாலும் போடுவான், அதற்கான காரணம் எனக்கும் தெரியும் என்று சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு அகன்றான். அவர் சென்ற பின்பு ஜடிலனை நோக்கிய நீல்வெளி, நீங்கள் எனக்காக மதம் மாறிவிட்டதாக நினைக்கிறார் தர்மாதிகாரி. நீல்வெளி, எதிரிலேதானே இருக்கிறேன். அப்படியா? ஆம். ஆகையால் பெயர் சொல்லி அழைக்க தேவையில்லை. சரி நீல்வெளி, மதம் எதை பொறுத்தது? மனதை பொறுத்தது.
மனம் மாறினால் மதமும் மாற வேண்டியதுதானே. இதை புரிந்து கொள்ளவில்லையே தர்மாதிகாரி. சரி சரி, வாயை மூடுங்கள், யார் காதிலாவது விழப்போகிறது. பூஜை அறையிலிருந்து அகன்ற சடிலன் மாளிகைக்கு வெளியே வந்து வீரர்கள் அணிவகுத்து சென்று கொண்டிருந்த பயிற்சியை பார்த்தான். அதில் ஒரு திருத்தங்களையும் கூறினான். அதே சமயத்தில் அங்கு வந்த விஜயனை நோக்கி, வாருங்கள் படைத்தலைவரே, தங்களை நாடிதான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். அரசகுமாரியின் காவலர் எதை கூறினாலும் கேட்க கடமைப்பட்டவன் நான் என்று கூறினான் விஜயன். இந்த புதுவாளை கொடுத்திருக்கிறீர்களே என்று இடையிலிருந்த சோழர்குல பெருவாளை தட்டி காட்டிய ஜடிலன், இது அதிக கனமா இருக்கிறது, இதை கையாள சிறிது பயிற்சி தேவையா இருக்கிறது எனக்கு. விஜயன் மனம் ஆனந்தத்தால் துள்ளி குதித்தது. விட்டில் பூச்சி போல் தன்னை நோக்கி ஜடிலன் வருவதை எண்ணி உளம் பூரித்தான் விஜயன். இருப்பினும் அதை விலக்கி காட்டிக் கொள்ளாமல், என்னுடன் பயிற்சியை வைத்துக் கொள்ள முடியுமானால் அது பெரும் பாக்கியமாகும் எனக்கு. சோழர் படைத்தலைவரே, சாதாரண வீரனுடன் படைத்தலைவர் வாழ் மோத ஒப்புக்கொள்வது அவருக்கல்ல பெருமை, எனக்குத்தான் பெருமை என்று கூறிய ஜடிலன், அரச மகள் வாவிக்கரைக்கு போவோமா, அங்குதானே யாரும் வரமாட்டார்கள். அதற்கு உடன்பட்ட விஜயன் ஜடிலனுடன் வாவிக்கரையை அடைந்தான். அங்கு இருவரும் வாட்களை உருவி பதம் பார்த்த பிறகு பயிற்சியை துவங்கினார்கள். அந்த பயிற்சியை தூரத்தில் இருந்து அரசகுமாரியும் பார்த்து கொண்டுதான் இருந்தாள். 4-5 வினாடிகளுக்கு பிறகு அந்த பயிற்சி போராக மாறிவிட்டதையும், விஜயன் ஜடிலன் மார்புக்கு குறிவைத்து வாளை வேகமாக இயக்கியதையும், ஜடிலனோ மெல்ல மெல்ல பின்னடைவதையும் கண்ட அரசகுமாரி கதிகலங்கினாள்.